இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படினா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. நம்ம ஊர்ல வந்து இந்த மாற்றுத் திறனாளிகள் பயணம் பண்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். இங்க ரொம்ப ஈஸி, எல்லா இடத்துலயும் வந்து வீல் சேர் இருந்தா அழகா பயணம் பண்ணலாம். ஸோ ட்ரெயின் வருது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. நான் இது பேர் என்னன்னு பாருங்க, ராஜ சோழனா ராஜ சோழனா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, மலேசியாவில் இருக்கிற சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது வந்து கேஎல் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கேஎல் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து என்னென்ன ட்ரெயின்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 4-5 வகையான ட்ரெயின் இருக்குது. அதில் மெயினாக வந்து நம்ம ஒரு 3 ட்ரெயினில் வந்து பயணம் பண்ணியே வந்து பார்த்தலாம் அந்த ட்ரெயின்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம சென்னையில் இருக்கிற அதே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அதே நேம் தான், ஆனால் வந்து அது சென்னை, இது மலேசியா கோலாலம்பூர். ஸோ இது வந்து கேஎல் சென்ட்ரல், சரிங்களா? ஸோ இங்கே வந்து இப்போ என்னென்ன ட்ரெயின் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப சுத்தமாகவும் சூப்பராகவும் இருக்குது. ஒவ்வொரு ட்ரெயினுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் பிரித்து வச்சுருக்காங்க மக்கள் வந்து பயணம் பண்ணுறதுக்கு. அது என்னென்ன ஸ்டேஷன் இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் அங்கே முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் இருக்கீங்களே, அது வந்து கேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின். இந்த சிவப்பு கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்ஆர்டி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின். அதுக்கப்புறம் இங்கே வந்து கேஎல்ஐஏ, அந்த ரோஸ் கலரில் இருக்குல்ல கேஎல்ஐஏ ட்ரான்ஸ்போர்ட், அது வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு அந்த ட்ரெயின். அதுக்கப்புறம் இன்னும் ட்ரெயின் நிறையா இருக்குது, அதாவது மோனோ ரயில் அப்படின்ற ஒரு ட்ரெயின் இருக்குது, அதுவும் போய் நம்ம போய் பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து போகிற ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்ஆர்டி ட்ரெயின். ஸோ இதில் போய் பார்க்கலாம் ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக வந்து இங்கே வந்து நீங்கள் பயணம் பண்ணுறது பஸ்ஸாக இருக்கட்டும் ட்ரெயினாக இருக்கட்டும், அது எந்த இதாக இருந்தாலும் இந்த கார்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் வந்து டச் அண்ட் கோ கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெயின் பஸ் எல்லா இதுலேயுமே நீங்கள் பயணம் செய்யலாம். இந்த கார்டு வாங்கினாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல வந்திருந்தேன் மலேசியாவுக்கு, அப்போ வாங்கின கார்டு தான். இன்னும் நான் யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கும். இது கிடைக்கிற இடம் வந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி கவுண்டரில் வாங்கிக்கலாம், அல்லது வந்து இந்த வாட்ஸன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு மினி மார்க்கெட் இருக்கும், அங்கே போனாலும் கிடைக்கும், அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த டச் அண்ட் கோ கார்டு, அதாவது இந்த கார்டை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து டச் பண்ணாமல் போக முடியாது, அதுக்கு பேர் தான் இது டச் அண்ட் கோ கார்டு. ஸோ இந்த கார்டு வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்ம ஊரில் சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் இருக்குது, ஸோ அங்கே வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பாருங்கள், ஸோ இந்த மாதிரி டச் பண்ணால் ஓப்பன் ஆயிரும், நம்ம போய்க்கலாம். இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காயின் கொடுப்பாங்க மெட்ரோவில், இங்கே வந்து கார்டு காயினும் கொடுப்பாங்க, இங்கேயும் காயின் இருக்குது. ஸோ இப்போ அதிகபட்சமாக எல்லா வர்றவங்க எல்லாக்கிட்டையுமே வந்து இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் கொண்டு வந்துட்டாங்க, அதனால் அதிகமாக எல்லாருமே கார்டு வாங்கிக்கிறாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எல்ஆர்டி ட்ரெயின், செம்ம கூட்டமாக இருக்குது. இப்போ கரெக்டாக சாயங்காலம் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி, அதனால் செம்ம ரஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த 5 மணிங்கிறது இங்கே வந்து எல்லாருமே வேலையை விட்டு வர்ற டைம், ஒரு 4 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும், 4 மணிலேருந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு 7 மணி வரைக்குமே வந்து இந்த மாதிரி ட்ரெயின் பஸ்ஸு இது எல்லாமே வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். அடுத்த ட்ரெயின் வரட்டும், அது ஃபுல்லாக பார்த்து அடுத்த ட்ரெயின் வரட்டும். இந்த வருது பாருங்கள், இதுக்கு பேர் தான் வந்து எல்ஆர்டி ட்ரெயின். ஸோ ட்ரெயின் வருது. ஆல்ரெடி உள்ளக்க ரஷ்ஷாகவே இருக்குது. ட்ரெயினுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஆர்டி ட்ரெயின் சொல்லுவாங்க. இது பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கிற அதே மெட்ரோ கான்செப்ட் தான் இதுவும். இந்த மெட்ரோ கான்செப்டில் இங்கே வந்து 2-3 வண்டி இருக்குது, ட்ரெயினு இது ஒன்று, அடுத்து வந்து நம்ம வந்து கேடிஎம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்கலாம், அதுவும் வந்து அந்த மெட்ரோ கான்செப்டில் தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வேலையை விட்டு போகிற டைம்ங்கிறதுனால. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ட்ரெயினில் இறங்கி அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி திரும்பவும் நான் ஏறிட்டேன். 2வது மாஸ்க்கோட போக சொல்கிறாங்க கட்டாயமாக,
மாஸ்க் வேற கொண்டு வரல அதனால இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் எல்லா டீலும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி கிளாஸ் இருக்கும். இப்படி முன்னாடி நின்று நம்ம அழகாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரலாம். நீங்கள் உங்கள் குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி நிற்க வச்சுக்கோங்க. அப்படி கோலாலும் போதும் அழகாக சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் சென்ட்ரல் வந்துடுச்சு. செம்ம கூட்டங்க. ஸோ ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து இந்த ஒரு 5 to 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது ட்ரெயினு. நீங்கள் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த டைம் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதே போல் காலையில் வந்து உங்களுக்கு 7 to 8 மணி வர இந்த மாதிரி காலையும் மாலையும் வந்து வேலையை விட்டு போகிற வேலைக்கு வந்துட்டு போகிற ஒரு டைமு. ஸோ அதனால் ரொம்ப கூட்டமாகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ட்ரெயின் போகலாம். நெக்ஸ்ட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் ட்ரெயின். இதுக்கு ட்ரெயின் பேர் வந்து கேடிஎம். இப்போ வாங்க இப்போ நம்ம இந்த ட்ரெயினில் போய் பார்க்கலாம். நாம் இப்போ வந்துருக்கிற இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற அப்படியே மெட்ரோ கான்செப்ட். ஸோ பாருங்கள் சேம் மெட்ரோ கான்செப்ட்லேயே இருக்குது. இது வந்து வழித்தடங்கள், அடுத்து என்னென்ன ஸ்டாப் வருது அப்படிங்கிற வழித்தடம். ஸோ நம்ம மெட்ரோலையும் இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே இந்த ட்ரெயின்லேருந்து அதே போல் ட்ரெயின் மாறி போகிறதுக்கும் நிறையா ஸ்டேஷன் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இங்கே உள்ள எல்லா ட்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா ஏசி தான் இருக்கும். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மின்சார ரயில் இருக்கும், அந்த மாதிரி கான்செப்ட் இங்கே இல்லை. இங்கே எல்லா வண்டியுமே இங்கே வந்து ஏசி தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் லாக் பண்ணி தான் போக முடியும். இந்த படியில் தொங்கிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் வந்து இங்கே பண்ண முடியாது. அடுத்து என்ன ஸ்டேஷன் வரப்போகிறதுங்கிறத வந்து வாய்ஸ் ஓவரும் ஓடும். ஸோ டிஸ்பிளேலையும் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ட்ரெயின், இது வந்து பேர் கேடிஎம். சென்ட்ரலில் இருந்து நம்ம வெளி மாநிலத்துக்கெலாம் போவோம் இல்லையா நம்ம இந்தியாவில், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரெயினும் வேறு வேறு இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆனால் அதில் வந்து நம்ம பயணம் செய்ய முடியாது. என்னென்னா அது டிக்கெட் எடுத்தால் அது வெளியூருக்கு வெளி மாநிலத்துக்கே போகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றுற ட்ரெயின். இப்போ உதாரணத்துக்கு நான் எக்மோரில் ஏறி நான் வந்து ஒரு தாம்பரத்தில் இறங்க போகிறேன் அந்த மாதிரி வச்சுங்க. இந்த கேஎல் சென்ட்ரல் அப்படிங்கிற அந்த இடம் இருக்குது வந்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அண்டர் கிரவுண்டு போயிடுது கீழே. ஸோ அதனால் நம்ம வெளியில் பார்க்க முடியாது. இப்போ ஸ்டேஷன் விட்டு அடுத்த ஸ்டாப்புக்கு வந்துடுச்சு, இது வெளியில் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டாப்பில் வந்து நம்ம இறங்க போகிறோம். நாம வந்து கேஎல் சென்ட்ரல்லேருந்து ஏறி அப்துல்லா ஹுக்கும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டாப்பில் வந்து நம்ம இறங்கியிருக்கோம். இப்போ நம்ம இந்த பக்கம் இறங்கியிருக்கோம். ஆனால் வந்து நம்ம திரும்ப கேஎல் சென்ட்ரல் போகிறதுக்கு அந்த பக்கம் போகணும். ஸோ அதுக்கு வந்து மேலே எஸ்கலேட்டர் இருக்குது, அது வழியாக மேலே ஏறி கீழே இறங்கிடலாம். பொதுவாக இங்கே உள்ள எல்லா ட்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்ரோ கான்செப்டில் தான் இருக்கும். அதே போல் எல்லா ஸ்டேஷன்லையுமே வந்து இந்த எஸ்கலேட்டர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து அடுத்து போகணும். ஸோ நீங்கள் இங்கேருந்து அந்த பக்கம் போகணும் அப்படின்னா நீங்கள் எஸ்கலேட்டரில் போகலாம். இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மெட்ரோ கான்செப்ட் தான் ஊரில் இருக்கிறது. அதாவது இது வந்து மெட்ரோ கான்செப்ட் இல்லை, இது உலக கான்செப்ட். எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கான்செப்ட் தான் இருக்குது. அந்த கான்செப்ட் தான் நம்ம ஊருக்கு சென்னைக்கும் வந்திருக்கு. உள்ளே போனால் நம்ம ஊருக்கு வந்தது ரொம்ப லேட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கான்செப்ட் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் இருந்ததெல்லாம் மின்சார ரயில். நம்ம ஏறி அந்த பக்கம் மாறிக்கிறதுக்கு எப்படி மாறிக்கலாம், இது வந்து இங்கே வந்து வெளியாகிற மிஷின். நம்ம ட்ரெயின் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து சரக்கு ரயில், ஃபுல்லாக கண்டெய்னர்லாம் ஏற்றிட்டு போகுது. இப்போ நம்ம வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேடிஎம் ட்ரெயினுங்கிறது ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஒரு ட்ரெயின் போயிட்டு இன்னொரு ட்ரெயின் வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆகும். அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஏறணும் இந்த ட்ரெயின் மட்டும் அந்த மாதிரி. இப்போ வெயிட் பண்ணலாம், ட்ரெயின் வந்தோன்னே ஏறி போயிடலாம். இப்போ நம்ம ட்ரெயின் வந்துடுச்சு, கேடிஎம் கேஎல் சென்ட்ரல்.
சேம் அதே ட்ரெயின் தான். நம்ம வந்தது ஒரு ட்ரெயினு, இப்போ நம்ம திரும்ப ரிட்டர்ன் போகிறது ஒரு ட்ரெயின். இது வந்து கேப்டன் ரூமு. உள்ளக்க நம்ம போகிறதுக்கு அனுமதி இல்லை. இங்கேருந்து கேஎல் சென்ட்ரலு ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. நம்ம வரும்போது 5 நிமிஷம், அதேமாதிரி போகிறதுக்கும் ஒரு 5 நிமிஷம். என்ன அந்த சிக்னலில், இப்போ நம்ம ஊரில் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ள முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி சிக்னல் வெயிட் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ட்ரெயினும் வந்து வெயிட் பண்ணி தான் போகுது. கேஎல் சென்ட்ரல் வந்தாச்சு. இப்போ மோனோ ரயில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து உள்ள ட்ரெயின் பார்க்க போகிறோம். இது வந்து நைட்டில் வந்து போனோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி இப்போ நைட்டில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, பகல்லே ஏற்கனவே வந்து அதே ட்ரெயின் வந்து நான் ஒரு வீடியோ எடுத்திருப்பேன், ரயில் பயணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நீங்கள் பகல் இது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நைட் ட்ராவல் எப்படி இருக்குது அந்த ட்ரெயினில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நைட்டில் வந்து லைட்டிங் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு பேர் வந்து மோனோ ரயில். ஸோ இந்த மோனோ ரயிலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட் போட்டிருக்காங்க, டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே அப்படியே அந்த மேலே பாலம் மேலேயே போகும். டி நைட் வியூ பார்க்குறதுக்கு பகலில் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணுறது மொத்தமே இவ்வளோ ரூட்டு தான், மொத்தம் வந்து ஒரு 11 ஸ்டாப், அவ்வளோதான். போயிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும். கேஎல் சென்ட்ரல்லேருந்து டிட்டி வங்ஸா அப்படிங்கிற அந்த ஸ்டாப் வரைக்கும் போயிட்டு வருது. ஒரு ட்ரெயின் வந்துருச்சு. எல்லாருக்கும் போகலாம். இப்போ இந்த படிக்கட்டு, இந்த படிக்கட்டிலேருந்து இப்படி வந்தவொடனே இந்த 2 சீட்டு இருக்குது. இது வந்து என்னென்னா, வயசானவங்க, முதியோர்கள், ஊனமுட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்க வந்தவொன்னே உட்காரதுக்காக இந்த சீட்டு, இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாம் அவங்களுக்காக. இப்போ இந்த இடம் வந்து ஒரு கேப் போட்டிருக்காங்க, இந்த சீட்டு பக்கத்தில் இந்த இடம் கேப் இருக்கு இல்லையா. இது வந்து என்னென்னா, இப்போ வீல் சேர் வச்சுருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து அப்படியே லாக் பண்ணிக்கலாம். அந்த பெல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பெல்ட் இருக்குது பாருங்கள், இந்த பெல்ட்லேயும் இந்த பெல்ட்லேயும் வந்து லாக் பண்ணிக்கலாம் வீல் சேர். அதுக்காக இந்த வசதி. நம்ம ஊரில் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் பயணம் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்கும். இங்கே மலேசியாவில் ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லா இடத்துலையும் வந்து வீல் சேர் இருந்தால் அழகாக பயணம் பண்ணலாம். ஸோ ட்ரெயின் வந்து மூவ் ஆயிடுச்சு. இந்த ட்ரெயினில் வந்து அந்த லாஸ்ட்டில் இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் போகலாம், நடந்தே போயிடலாம். ரொம்ப சின்ன பெட்டி தான். ஸோ கண்ணாடியிலேருந்து வெளியில் பார்க்குற மாதிரி இல்லை அப்படியே. இது வந்து ஒரு ஃபிலிம் ஓட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் வந்து வெளியில் பார்க்கவே முடியல, ஒன்றுமே தெரியல. இங்கே உள்ள ஸ்டாப்லாம் வந்து நான் படித்து பார்த்தேன், ஒன்று ஒன்றா பாருங்கள். நான் இது பேர் என்னன்னு பாருங்கள், ராஜ சோலன் அப்படின்ட்டு இருக்குது. இது பேர் என்ன நல்லா ஃபுல் மீனிங் வந்து ராஜ சோலனா, ராஜ சோலனா. அப்போ இங்கே வந்து சோழன் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து ட்ரெயினில் வந்து அலௌன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அலௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ராஜ சோழன் சொல்கிறாங்களா இல்லை ராஜ சுலான் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். ராஜ சுலான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த புக்கி பிந்தாங்க ஏரியாவில் தாங்க கொஞ்சம் லைட்டிங்லாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லா தெரியுது. இந்த லைட்டிங் பார்க்குறதுக்காக தான் நைட்டு ஏறணும். ஆனால் மற்ற இடங்கள் எல்லாமே வந்து இருட்டாக தான் இருக்குது. நம்ம வந்து ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா மற்ற ட்ரெயின்லாம் பார்த்தாச்சு. இது மட்டும் வந்து நைட்டில் பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் வியூ அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே வந்து நான் பகலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதனுடைய இது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் பட் வந்து நைட்டில் இது வியூ நல்லாயிருக்கும், நல்லா எடுக்கலான்னு பார்த்தா அவ்வளோ பெருசாக தெரிய மாட்டேங்குது இந்த ட்ரெயின்லேருந்து. ஏன்னா ஃபிலிம் ஓட்டியிருக்காங்க கிளாஸில், அதனால் தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து இங்கே வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஷன் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோலையும் அலௌன்ஸ் பண்ணுறாங்க. அதே போல் இங்கே டிஸ்பிளேலையும் போகுது, சின்னதாக ஒரு டிவி இருக்குது அதில் டிஸ்பிளேலையும் பண்ணுறாங்க. வந்து இங்கே இப்போ கேஎல் சென்ட்ரல்லேருந்து எத்தனை ட்ரெயின் போகுது அப்படிங்கிறத இங்கே இப்போ இங்கேயே பெருசாக போர்டு போட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே இங்கே ஒன்று பார்த்தோம்,
இதில் அந்த பச்சை கலர் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து வெளியில் போகிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் கோயம்புத்தூர் மதுரை அந்த மாதிரி போகிறது. ஸோ அதுக்கு வந்து நம்ம அதில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது, ஏன்னா அதில் ஏறிட்டாலே லாங் ட்ராவல் தான். நம்ம போனது வந்து பார்த்திங்கன்னா கேஎல்ல இருந்து, கேஎல் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து மூணே மூணு ட்ரெயின் மட்டும் தான் நம்ம போயிருக்கோம். எம்ஆர்டி, கேடிஎம், போனூர் ரயில். ஸோ இந்த மூணு ட்ரெயின் தான் போயிருக்கோம். கேஎல் சென்ட்ரல்லேருந்து இது தான் நம்ம போயிட்டு உடனே வர்ற மாதிரி, அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி திரும்ப ரிட்டர்னு வந்துடலாம் கேஎல் சென்ட்ரலுக்கு அந்த மாதிரி. ஸோ அதனால் இது மூணுமே என்னால் காமிக்க முடிஞ்சது. அடுத்து வந்து கேஎல் சென்ட்ரல் வரப்போகுது. இப்போ இந்த ட்ரெயினில் வந்து லாஸ்ட்டாக வந்து எப்படி ட்ராவல் பண்ணோம்னா, கேஎல் சென்ட்ரல்லேருந்து லாஸ்ட் வந்து டிட்டி வங்சா, அது வரைக்குமே போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரோம். நல்லா குழுகுலுன்னு இருந்துச்சு, அதனால் அப்படியே உட்காந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் திரும்ப வந்துருச்சு, நாம் வந்து இப்போ இறங்க போகிறோம். ட்ரெயின் விட்டு இறங்கி கீழே வந்தாச்சு, திரும்ப வந்து கேஎல் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மறுபடியும் வந்து கேஎல் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நிறைய ட்ரெயின் இருக்குது, நம்ம எல்லாமே ஃபுல்லாக போக முடியாது, உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா மற்ற ட்ரெயின்லாம் லாங் ட்ரெயின், அது ஒரு தடவை டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே தான் போகும். இடையில இறங்குற மாதிரி இல்லை, இடையில இறங்குறதுனால குறைஞ்சபட்சம் ட்ராவலே ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ட்ரெயின்லாம் மேலே போயிட்டு இந்த லெஃப்ட் சைடு போகணும் லாங் போகிறதுக்கெலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ரஃப் விலாக் சேனல் 100,000 சப்ஸ்கிரைபர் வந்த பின்னாடி மலேசியாவுக்கு ரெண்டு பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்லேருந்து செலெக்ஷன் பண்ணி வந்து கேல வந்து சுற்றி காமிப்போம். ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, பாய்.